வணக்கம். வெல்கம் டு மாலா ராஜா யூடியூப் சேனல். இன்றைய சமையல் பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை சாம்பார். முருங்கைக்கீரை சாம்பார் எல்லாருக்கும் செய்ய தெரியும், ஆனால் இருந்தாலும் இந்த முருங்கைக்கீரையில் என்னென்ன பெனிஃபிட், என்னென்ன நன்மைகள் இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். பார்த்துக்கிட்டே நம்ம சமைக்கலாம். அதே சமயத்தில் என்னோடய சாம்பார் பார்த்திங்கன்னா சிம்பிளாக தாங்க இருக்கும். ஸோ வாங்க, என்னென்ன தேவையான பொருட்களும் எப்படி செய்கிற முறையும் பார்க்கலாம். ஹாய் சல்லாமியா, ஹரிணி சைன மசா கறி டால் முருங்காய் முருங்காய் இனி பங்கில் டவுன் கல்லோய முருங்காய் இனி அது பாஞ்ச கசிய உண்டோ கசிய தான் ஜோ கிட்ட திங்கும் பாமகா டான் சாரு மசா. முருங்கைக்கீரை நிறைய நன்மைகள் உண்டுங்க. ஸோ அது என்னென்ன நன்மைகள் இருக்குன்னு பார்க்கலாம். முடிஞ்ச வாரத்துக்கு ஒரு முறை அல்லது இரு முறையாவது நம்ம செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. பற்களின் உறுதி, நீளமான முடியின் வளர்ச்சி, சர்க்கரை நோய், நரைமுடி, தோல் நோய், வயிற்றுப்புண், தலைவலி, வாய்ப்புண் ஆகிய நோய்களுக்கு முருங்கைக்கீரை நல்ல மருந்தாக உதவுகிறது. அதே சமயத்தில் இப்போ பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரையே பவுடராக்கி மருந்துகளாக செஞ்சு சாப்பிட்றாங்க. அது கூட இருக்குது, நீங்கள் ஃபார்மசியில் பார்த்தா கூட நிறையா இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா மருந்து பச்சை மஞ்சள் முருங்கைக்கீரையும் பச்சை மருஞ்சியும் சேர்ந்து தான் மருந்தாக செஞ்சு இப்போ விற்கிறாங்க. ஸோ முடிஞ்சால் நீங்கள் போயிட்டு வாங்கி சாப்பிடலாம், அல்லது முருங்கைக்கீரையை நீங்கள் சமைச்சு சாப்பிடலாம். முருங்காய் பாஞ்சா கசியா உந்தோ கசியா தண்ணியோ முருங்காய் அண்டெல்லாம் சூப்பர் ஃபுட் டீசு சத்துங்க நிகாரம் மிக்க முங்கள்தான் டவுன் முருங்காய் சூப்பர் தி மிராக்கல் த்ரீ.